English class 12 unit 3 unit 3 la ulla poem all the world's a stage poem all the world's a stage poet udaya title ulagame oru nadaga meedai stage oda compare pannirukanga inda ulagatha poet william shakespeare theme man's Life is a drama. So on the title उल्ले उल्लडी पातो world वंदे stage जोड़ compare पनीर कांगे ने अप्पा आंगा वाला कुड़िये इंदे उलगतला वाला कुड़िये मानी तेरे खिलीन वाल के वंदे उरु नाड़ का तोड़ compare पनीर कांगे about the poet. So poet William Shakespeare पति 2 or 3 lines निंगन देल दाना. William Shakespeare is one of the most important writer of the English language. Angila ilakkiyathula vandu romba popular writer vandu William Shakespeare. He is called as the father of English drama. Angila ilakkiyathin thandai ena potrapadigirar. So nariya poems, sonnets ezhudhirukkar, novels, romantic plays, tragedies, comedies. So next content of the poem. Indha poetil ulla important explanations. According to Shakespeare, the world is a stage. Already பார்த்தது தான் ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் world இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை and all the men and women are players. இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து யார் ஆண்கள் பெண்கள் so it is important 1 mark question also. 1 markல் கேட்பாங்க what is compared to world? Who are all players? இப்படி கேட்டாங்கன்னா இந்த லைன்ஸ்லேருந்தே ஆன்சர் நீங்கள் எழுதிடலாம் They enter the stage through birth and exit through death. So this is also an important question. எப்படி இந்த ஸ்டேஜுக்குள்ளே இந்த நாடகத்துக்குள்ளே என்டர் ஆகுறாங்க வேர்ல்டுக்குள்ளே எப்படி என்டர் ஆகுறாங்க பை பர்த் ஸோ வாட் இஸ் மீன் பை என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க என்ட்ரன்ஸ் அப்படின்னா பர்த் அப்படின்னு எழுதணும் எக்ஸிட் வந்து டெத்து எப்படி உள்ளே வராங்கன்னா பிறப்பு மூலமாக எப்படி வெளியே போகிறாங்க அப்படின்னா இறப்பு மூலமாக So entrance refers to birth, exit refers to death. Okay. There are 7 stages in human life. So Shakespeare பொறுத்த வரைக்கும் there are 7 stages. So 7 stages னு பார்த்தோம். First stage. The first stage of a man is childhood. குழந்தை பருவம். He often vomits and cries. இப்போ சின்ன குழந்தை அடிக்கடி என்ன செய்யும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கும் அழுதுகிட்டே இருக்கும் He plays in the arms of his mother. அந்த குழந்தை வந்து arms of his plays in the arms of his mother. தன்னுடைய அம்மாவோட கையில் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் எப்போவுமே இருக்கும் விளையாடிட்டு இருக்கோங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க So what is the first stage? The first stage of a man is childhood. So next stage, second. Second stage. The second stage is a school boy. Second stage வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்க பாய் ஸ்கூல் பாய்னு கொடுத்துருக்காங்க பள்ளி போகும் சிறுவன் He is unwilling to go to school. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து அன்வில்லிங் விருப்பமே இல்லை He slings his shoulder bag and moves like snail. ஸோ அவங்களோட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேக் வச்சுருப்பாங்களா அதே மாதிரி ஒரு ஷோல்டர் பேக் இருக்குது தோல் பை ஆனால் எப்படி போகிறாங்கன்னா மூவ்ஸ் லைக் ஸ்னெயில் நத்தை பூச்சி பார்த்துருப்பீங்க ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணும் ஸோ ஹீஸ் அன்வில்லிங் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதனால் ஸ்னெயில் மாதிரி போகிறாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வில்லிங்னஸ் இல்லை விருப்பம் இல்லை அதனால ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுறாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஹீ பிகம்ஸ் எ லவ்வர் இன் தி தேர்ட் ஸ்டேஜ் ஹீ இஸ் பிஸி இன் கம்போசிங் பேலட்ஸ் ஃபார் ஹீஸ் பிலவ்டு ஸோ லவ்வர் ஸ்டேஜில் வந்து ஆப்போசிட் செக்ஸ் மேலே வந்து அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும் எதனால் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிங் பேலட்ஸ் கவிதைகள் பாடல்கள் ஏற்றுறது அதெல்லாம் யாரை நினச்சி அப்படின்னா யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த பிலவுடை நினச்சி அண்ட் ஏர்ன் ஃபார் ஹர் அட்டென்ஷன் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அவங்க வந்து இதே மாதிரி செயல் வந்து செய்கிறாங்க ஸோ தேர்ட் 3 ஸ்டேஜஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜ் தி ஃபோர்த் ஸ்டேஜ் இஸ் எ சோல்ஜர் சோல்ஜர்னா இராணுவ வீரன் He is aggressive and ambitious. எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப துருதுருன்னு ஆம்பிஷியஸ் ரொம்ப எந்த செயல்னாலும் உடனே செஞ்சு முடிக்கணும் அதே மாதிரி இருப்பாங்க He goes in search of fame. ஃபேம்னா ஃபேமஸ் ரொம்ப பாப்புலர் ஆகணும் which is short-lived and temporary. ஆனால் அது எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா பபிள்ஸோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க
ஸோ பபிள்ஸ்னால் என்னென்னா அந்த முட்டை அந்த நுரையெல்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸ் வந்து இட் இஸ் நாட் பெர்மனண்ட், அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. அதே மாதிரி இவங்களை வந்து ரொம்ப எப்போதுமே ஒரு ஆக்ரோஷமாக ஆம்பிஷியஸாக கடைக்கடைன்னு செயலை வந்து செய்யணும்னு நினைப்பாங்க. ஹி கோஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபேம், டக்குன்னு பாப்புலர் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் தட் இஸ் ஷார்ட் லீவ்ட் அண்ட் டெம்பரரி. ஸோ அது வந்து ஸ்டெடி மைண்டடாக இருக்க மாட்டாங்க, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹீ இஸ் ரெடி டு காட் ஹீஸ் கண்ட்ரி, இந்த நாட்டை வந்து காப்பாற்றுறதுல வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. காட் அப்படின்னா ப்ரொட்டெக்டின் கூட நீங்கள் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபிஃப்த்து ஸ்டேஜ். இன் தி ஃபிஃப்த்து ஸ்டேஜ் ஹி பிகம்ஸ் எ ஃபேர் ஜட்ஜ் வித் மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டேஜில் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், தேர்ட் ஸ்டேஜ் வந்து லவர் ஸ்டேஜ், ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து சோல்ஜர். ஸோ அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபிஃப்த்து ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். அதாவது ஃபேர் ஜட்ஜ், அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அவங்களாலேயே அறியக்கூடிய பருவம். வித் மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம், விஸ்டம்னு நாலேஜ். ஹீஸ் ஃபர்ம் அண்ட் சீரியஸ், அப்போ இதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்க மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ராங்காக அப்புறம் எந்த செயல்னாலும் யோசித்து செய்யக்கூடிய, சீரியஸாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டேஜ், தின் ஓல்டு மேன் இஸ் தி சிக்ஸ்த்து ஸ்டேஜ். ஸோ ஆறாவது ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தின் ஓல்டு மேன். இப்போ ஏஜ் ஆயிரும் பார்த்தீங்களா, அப்போ வயதானவராக மாறிடுவாங்க. ஹீ சீன் வித் லூஸ் பேண்டலூன்ஸ் அண்ட் ஸ்பெக்டக்கல்ஸ். ஸோ இந்த பேண்டலூன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து பேண்ட்ஸு, ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் வந்து ஸ்பெக்ஸ், கண்ணாடி போட்டிருப்பாங்க. லூஸ் பேண்ட்ஸ் அதாவது தின்னாக மெலிஞ்சு போயிடுவாங்க இல்லையா, அதனால் லூஸ் ஆயிரும் பேண்ட்ஸ்லாம். ஹீஸ் மேன்லி வாய்ஸ் சேஞ்சஸ் இன் டு சைல்டிஷ் வாய்ஸ், அப்போ கணீர்னு இருக்கக்கூடிய குரல் வந்து இந்த ஸ்டேஜில் திரும்பவும் குழந்தை பருவம் மாதிரி அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப மென்மையாக மாறிடும். ஸோ இந்த ஸ்ட்ரங் ஷேங் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து சிக்ஸ்த்து ஸ்டேஜ் தான். செவன்த்து ஸ்டேஜ், த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் இஸ் செகண்ட் சைல்டுஹுட், அப்போ இரண்டாம் குழந்தை பருவம் இதுதான் செவன்த்து ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஹி லூசஸ் ஹீஸ் டீத், ஐசைட், ஹியரிங், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். இந்த ஸ்டேஜில் அவங்களுடைய பற்கள், கண் பார்வை, அவங்களுடைய ஹியரிங் எபிலிட்டி, கேட்கக்கூடிய தன்மை, ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சுருவாங்க, இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீ எக்ஸிட்ஸ் ஃப்ரம் தி ரோல்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ இந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா ரோல்ஸையும் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே எக்ஸிட் ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மாரல், லைஃப் இஸ் லைக் ஏ ட்ராமா அண்ட் வி ஆல் ஆர் ஆக்டர்ஸ் இன் இட். ஸோ ஷேக்ஸ்பியர் கம்பேர்ட் த வேர்ல்டு டு எ ஸ்டேஜ், வேர்ல்டை வந்து ஸ்டேஜோடையும் நம்ம வாழக்கூடிய லைஃப்பை வந்து ட்ராமாவோடையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. அதில் மென் அண்ட் விமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராமாவில் நடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின், அதாவது அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. லேர்ன் வெல்.